திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை. இந்த தொகுப்பில் சென்ற பதிவில் சுந்தரர் அருளிய திருநன்னிலத்து பெருங்கோயில் பதிகம் பார்த்தோம். இன்றைக்கி சுந்தரர் திருவீழி மேலே வருகிறார். அங்கே அவர் பாடிய திருப்பாட்டு பார்க்க போகிறோம். திருநன்னிலத்து பெருங்கோயிலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அடைந்து இறைவனை வணங்கி திருவீழி மேலே வர மிழலை வாழும் மந்தனர்கள் சுந்தரரை நடைக்காவணம், நடைப்பாவாடை, மணித்தோரணம் முதலியவற்றால் எதிர்கொள்ள நாயனாரும் பெருமானை கண்டு வணங்கி பாடிய அற்புதமான திருப்பதிகம் இது. இந்த பதிகத்தில் மற்றும் ஒரு சிறப்பு, திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் இறைவன் பொற்காசு தந்தமையை சுந்தரர் குறிப்பிடுகிறார். இங்குள்ள இறைவனுடைய திருநாமம் வீழியநாதர், இறைவி சுந்தராம்பிகை, பண் குறிஞ்சி, தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம், விருட்சம் வீழிச்செடிகள். முதல் பாடல். நம்பினார்க்கு அருள் செய்யும் அந்தனர் நான்மறைக்கு இடமாய வேள்வியுள் செம்பொன்னியர் மடவார் அணிபெற்ற திருமிழலை உம்பரார் தொழுதியேத்த மாமலையாளுடும் உடனே உறைவிடம் அம்பொன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. பாடலுடைய பொருள், நான்மறைகளுக்கு இடமாய் உள்ள வேள்வியினால் உம்மை விரும்பி வழிபட்டு போற்றும் அந்தனருக்கு அருள் செய்கின்றவரே, செம்பொன்னையொத்த இளமகளிரால் அழகு பெற்ற திருவீழி மேளையில் தேவர்கள் வணங்கி போற்ற மலைமகளாகிய உமையை வாழுமிடமாக கொண்டவரே, அழகிய பொன் போன்ற வீழி மரத்தினை கொண்டவரே, அடியேற்கும் அருள் செய்வீர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நம்பினார்க்கு அருள் செய்யும் அந்தனர் நான்மறைக்கு இடமாய வேள்வியுள் செம்பொன்னியர் மடவார் அணிபெற்ற திருமிழலை உம்பரார் தொழுதியேத்த மாமலையாளோடும் உடனே உறைவிடம் அம்பொன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. இப்போது இரண்டாவது பாடல். விடம்கொள் மாமிடற்றீர் வெள்ளை சுருள் ஒன்று இட்டு விட்ட காதினீர் என்று திடம்கொள் சிந்தையினார் கலிகாக்கும் திருமிழலை மடங்கள் பூண்ட விமானம் மண்மிசை வந்து இழுச்சிய வான நாட்டையும் அடங்கள் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. பாடலுடைய பொருள், நஞ்சினை உண்ட பெரிய கண்டத்தினை உடையவரே, வெண்மையான தோடு தொங்கும் காதினை உடையவரே என போற்றும் உறுதி கொண்ட மனமுடையாரது வறுமையை போக்கும் திருவீழி மிளையுள் சிங்கம் பூண்ட விமானத்தையும் மண்ணுலகில் கொண்டவரே, அடியேற்கும் அருள் செய்வீர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். விடம்கொள் மாமிடற்றீர் வெள்ளை சுருள் ஒன்று இட்டு விட்ட காதினீர் என்று திடம்கொள் சிந்தையினார் கலிகாக்கும் திருமிழை மடங்கள் பூண்ட விமானம் மண்மிசை வந்து இழுச்சிய வான நாட்டையும் அடங்கள் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. இப்போது மூணாவது பாடல். ஊனை ஊற்று உயிராயினீர் ஒளிமூன்றுமாய் தெளிநீரோடு ஆனஞ்சின் தேனை ஆட்டு உகந்தீர் செழுமாட திருமிழலை மானை மேவிய கையினீர் மழு ஏந்தினீர் மங்கை பாகத்தீர் விண்ணில் ஆன வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. பாடலுடைய பொருள், உடலில் உள்ள உயிரானீர் ஞாயிறு திங்கள் தீ என்று முச்சுடராயினீர் தெளிந்த நீருடனே ஆவின் பஞ்சகவியத்தோடு தேனாடுதலையும் விரும்பினீர் கையினில் மானை கொண்டீர் மழு ஏந்தினீர் மங்கை பாகத்தீர் திருவீழி மேளையில் விண்முட்டுவதான வீழி மரத்தை பெற்றீர் அடியேற்கும் அருள் செய்வீர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஊனை உற்று உயிர் ஆயினீர் ஒளி மூன்றுமாய் தெளிநீரோடு ஆனஞ்சின் தேனையாட்டு உகந்தீர் செழுமாட திருமிழலை மானை மேவிய கையினீர் மழு ஏந்தினீர் மங்கை பாகத்தீர் விண்ணில் ஆன வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுகிறே. இப்போது நான்காவது பாடல். வந்தம் வீடு இவை பண்ணினீர் படிரீர் மதிப்பிதிர் கண்ணீர் என்று சிந்தை செய்து இருக்கும் செங்கையாளர் திருமிழலை வந்து நாடகம் வான நாடியர் ஆடமால் அயன் ஏத்த நாள்தோறும் அம்தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. பாடலுடைய பொருள், வாழும் உயிர்களுக்கு வந்தம் மோட்சம் என இரண்டினையும் தந்தீர் அனைவருக்கும் ஒரே நிலையினராய் இல்லாமல் அவரவர் நிலைக்கு ஏற்ப நிற்கும் வஞ்சக மனத்தீர் பிறையாகிய மலரை தலையில் கண்ணியாக சூடினீர் நற்சிந்தனை எனப்படும் செவ்விய ஒழுக்கத்தை உடையோர் வாழும் திருமிழையில் விண்ணாட்டு மகளிர் நாள்தோறும் வந்து நடனமாடவும் திருமாலும் நான்முகனும் வணங்கவும் அழகிய வீழி மரத்தை கொண்டவரே அடியேற்கும் அருள் செய்வீர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். வந்தம் வீடு இவை பண்ணினீர் படிரீர் மதிப்பிதிர் கண்ணீர் என்று சிந்தை செய்து இருக்கும் செங்கையாளர் திருமிழலை வந்து நாடகம் வானநாடியர் ஆடமால் அயன் ஏத்த நாள்தோறும் அம்தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. இப்போ ஐந்தாவது பாடல். புரிசை மூன்றையும் பொன்ற குன்றவில் ஏந்தி வேத புறவிதேர் மிசை திரிசை நான்மறையோர்
சிறந்து ஏத்தும் திருமடலை பரிசினால் அடிபோற்றும் பத்தர்கள் பாடியாட பரிந்து நல்கினீர் அரிய வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. பாடலுடைய பொருள்: மறைகளாகிய குதிரைகளை பூட்டிய தேரின் மேல் ஏறி மேருமலையாகிய வில்லை ஏந்தி மும்மதில்கள் அழியும்படி செய்தவரே, நான் மறையை நன்கு உணர்ந்ததால் அறிவு மிகுந்த அந்தணர்கள் போற்றி வணங்குகின்ற திருவிழி மேளையுள் வீழி மரத்தினை இடமாக கொண்டீர். நும் திருவடியை பரவி நிற்கின்ற அடியார்கள் அன்பினால் பாடி ஆட அவர்களுக்கு மனமிறங்கி வேண்டுவனவற்றை அளிக்கும் அரும் தகையீர் நீங்கள். அதுபோல அடியேற்கும் அருளுங்களேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். புரிசை மூன்றையும் கொன்ற குன்றவில் ஏந்தி வேத புறவிதேர் மிசை திரிசை நான் மறையோர் சிறந்து ஏத்தும் திருமிழலை பரிசினால் அடிபோற்றும் பத்தர்கள் பாடியாட பரிந்து நல்கினீர் அரிய வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. இப்போ ஆறாவது பாடல். எரிந்த சண்டி இடந்த கண்ணப்பன் ஏத்து பத்தர்கட்கு ஏற்றம் நல்கினீர் செறிந்த பூம்பொழில் தேன் துளி வீசும் திருமிழலை நிறைந்த அந்தனர் நித்தம் நாள்தோறும் நேசத்தால் உமை பூசிக்கும் இடம் அறிந்து வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளிதிரே. பாடலுடைய பொருள்: அடர்த்தியான மரம் செடி கொடிகளால் ஆன பூஞ்சோலைகள் சூழ பெற்றதும் தேன் துளிகளை சிந்துகின்ற திருவீழி மேலையுள் நிறைந்த அந்தணர்கள் நாள்தோறும் நிலையான அன்பில் உம்மை வழிபடும் திறமறிந்து வீழி மரத்தை இடமாக கொண்டவரே, நீர் தந்தையின் காலை வெட்டின சண்டேஸ்வர நாயனாருக்கும் தன் கண்ணை அப்பித்தந்த கண்ணப்ப நாயனாருக்கும் உம்மை போற்றி வணங்கின அடியார் பலருக்கும் உயர்வை தந்தது போல அடியாருக்கும் அருளை தருங்கள். பாடலை மறுபடியும் பார்ப்போம். எரிந்த சண்டி இடந்த கண்ணப்பன் ஏத்து பத்தர்கட்கு ஏற்றம் நல்கினீர் செறிந்த பூம்பொழில் தேன் துளி வீசும் திருமிழலை நிறைந்த அந்தனர் நித்தம் நாள்தோறும் நேசத்தால் உமை பூசிக்கும் இடம் அறிந்து வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுகிறே. இப்போ ஏழாவது பாடல். பணிந்த பார்த்தன் பகீரதன் பல பத்தர் சித்தர்க்கு பண்டு நல்கினீர் திணிந்த மாடந்தோறும் செல்வம் மல்கு திருமிழலை தனிந்த அந்தனர் சந்தி நாள்தோறும் அந்திவான் இடு பூச்சிறப்பு அவையணிந்து வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. பாடலுடைய பொருள்: நெருங்கிய மாடங்கள் தோறும் செல்வம் மிகுந்து இருக்கின்ற திருவீழி மேளையுள் சினத்தை தவிர்த்து அன்பு கொண்ட அந்தணர்கள் காலை நண்பகல் அந்தி ஆகிய காலங்களில் செய்கின்ற மலர் வழிபாட்டினை ஏற்று வீழி மரத்தினை இடமாக கொண்டு உமை வணங்கிய அர்ஜுனன் பகீரதன் மற்றும் அடியவர்கள் சித்தர் போன்றோருக்கு முன்பு அருள் செய்ததைப் போல அடியனுக்கும் அருள் செய்வீராக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். பணிந்த பார்த்தன் பகீரதன் பல பக்தர் சித்தர்க்கு பண்டு நல்கினீர் திணிந்த மாடந்தோறும் செல்வம் மல்கு திருமிழலை தனிந்த அந்தனர் சந்தி நாள்தோறும் அந்திவான் இடுப்பூச்சிறப்பு அவையணிந்து வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுகிறே. இப்போ எட்டாவது பாடல். பரந்த பாரிடம் ஊரிடை பலிப்பற்றி பார்த்து உணும் சுற்றமாயினீர் தெரிந்த நான்மறையோருக்கு இடமாய திருமிழலை இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர் அரும் தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளிதிரே. பாடலுடைய பொருள்: அகன்ற நில உலகில் பிச்சை ஏற்று பகுந்து உண்ணும் உறவினரானீர் ஆராய்ந்து அறிந்த நான்கு மறைகளை கற்ற அந்தணர்களுக்கு இடமான திருவீழி மேளையில் குளிர்ச்சி பொருந்திய வீழி மரத்தினை இடமாக கொண்டவரே, நீர் தமிழோடு இசை கேட்கும் விருப்பத்தால் இசையோடு தமிழ் பாடலை பாடியோருக்கு திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசருக்கு பொற்காசுகளை நாள்தோறும் நல்கினீர். அதுபோல அடியேருக்கும் அருளிதிரே. பாடலை மறுபடியும் பார்ப்போம். பரந்த பாரிடம் ஊரிடை பலி பற்றி பார்த்து உணும் சுற்றமாயினீர் தெரிந்த நான்மறையோருக்கு இடமாய திருமிழலை இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர் அரும் தன் வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளிதிரே. இப்போது ஒன்பதாவது பாடல். தூய நீர் அமுது ஆய ஆறு அது சொல்லுக என்று உமை கேட்க சொல்லி நீர் தீயர் ஆக்கு உலையாளர் செழுமாட திருமிழலை மேய நீர் பலியேற்றது என் என்று விண்ணப்பம் செய்பவருக்கு மெய்ப்பொருள் ஆய வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே. பாடலுடைய பொருள்: தீ வளர்த்தலை விடாத கூட்டத்தவரான அந்தணர்களது செழுமாட திருமிழையில் மேவிய நீர் பிச்சை ஏற்பது ஏன் என வினவுவாருக்கு மெய்ப்பொருளாய் விளங்குகின்ற வீழி மரத்தினை கொண்டீர். நீர் உமக்கு தூய்மையாகிய நீரே அமுதமானதை சொல்லுக என உமை கேட்க அதனை கூறி அருளியது போல அடியேற்கும் அருளுதிரே. பாடலை மறுபடியும் பார்ப்போம். தூய நீர் அமுது ஆய ஆறு அது சொல்லுக என்று உமை கேட்க சொல்லி நீர் தீயராக்கு உலையாளர் செழுமாட திருமிழலை மேய நீர் பலியேற்றது என் என்று விண்ணப்பம் செய்பவர்க்கு மெய்ப்பொருள் ஆய வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுதிரே.
இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான 10வது பாடல் பார்க்க போகிறோம். வேத வேதியர் வேத நீதியர் ஓதுவார் விரிநீர் மிழலையுள் ஆதி வீழி கொண்டீர் அடியேர்க்கும் அருளுக என்று நாதகீதம் வண்டு ஓதுவார் புழில் நாவலூரன் வன் தொண்டன் நல் தமிழ் பாதம் ஓதவல்லார் பரனோடு கூடுவரே. பாடலுடைய பொருள், நான்கு மறைகளை ஓதுகின்றவர்களும் அதன் பொருளை விளக்குபவர்களுமான அந்தணர்கள் வாழ்கின்ற பரந்த நீர் சூழ்ந்த திருமேளையுள் பழமையான வீழி மரத்தினை இடமாக கொண்டவரே அடியேற்கும் அருளுதிரே என்று பாடிய வண்டுகள் இனிய இசையை பாடுகின்ற பெருஞ்சோலைகள் சூழ்ந்த திருநாவலூரில் தோன்றிய வன்தொண்டனாகிய ஆரூரன் கூறிய நற்றமிழ் பாடல்களை ஓரடியை பாடவல்லார் பரனோடும் கூடுவர். பாடலை மறுபடியும் பார்ப்போம். வேத வேதியர் வேத நீதியர் ஓதுவார் விரிநீர் மிழலையுள் ஆதி வீழி கொண்டீர் அடியேற்கும் அருளுக என்று நாதகீதம் வண்டு ஓதுவார் பொழில் நாவலூரன் வன்தொண்டன் நல் தமிழ் பாதம் ஓதவல்லார் பரனோடு கூடுவரே. இன்னைக்கு சுந்தரர் அருளிய திருவீழி மேளை பதிகம் பார்த்தோம். அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.